சில விஷயங்களை கேட்டிருந்தேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பெரிய மர்மம். எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பலகாலமாக பொது வெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க. அதே நேரத்துல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவ சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும், அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனையாகிறதும், அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரியற தீல மறுபடியும் எண்ணெய் ஊத்துறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்துல எம்இஏட்ட ஒரு இந்திய குடிமகனாக இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், குறிப்பாக 1968 இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும், இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக்கா அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க. கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்ற ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது. அதனால் அது சம்பந்தமாக 1968 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு. அதன் பிறகு 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்இஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இரண்டு முக்கியமான இதுவரை பொதுவெளியில் இல்லாத அந்த இரண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க. 1968 மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் 1974 கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க, இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க. இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல